என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதமாகி திருப்பி மறுபடிக்கும் போகணும்னு சொல்லுவேன். அதாவது கடலில் வந்து மண்ணை நிரப்பி அதில் வந்து தளம் போட்டு. ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்கள், நானும் பார்க்கிங்கு ஒவ்வொரு ஏரியாவாக தேடுறேங்க. இங்கே நமக்கு வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட, ஆமாம் 10 வருஷம் ஆக போகுது பழக்க வழக்கங்களில். அப்பையிலேருந்து இப்போ வீட்டுக்கு இதாங்க எங்கள் வீட்டுடைய முன்புறம் சரிங்களா. அது வந்து எங்கள் முதலாளி வருவார். இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு பெரிய சாப்பிடுவோம் சாப்பிடுவேன். எல்லாருடைய பேரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஊத்தியாச்சுங்க பாலை, நம்மளை தான் வீடியோ எடுக்கிறோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கேட்பாங்க. பாருங்க நம்ம முதலாளியம்மா நம்மளை வச்சு செய்கிறாங்க. வெல்கம் பேக் டு செய்தது, இன்னொரு விளாக் மூலயமா சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, வீடு எல்லாமே கழுகி முடிச்சாச்சு. பாருங்கள் வேர்வை சொட்ட சொட்ட ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த வண்டியை கழுகி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வண்டியை வந்து நம்ம முதலாளி இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து டெய்லியும் வந்து வண்டியை வந்து கழுகிறேன்னு, நாங்கள் டெய்லியுமே வண்டி கழுகணும், இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் பளபளப்பாக கழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. சரி கழுகுவோம் கழுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுகிட்டேங்க. என்ன பண்ணுறது, ஒரு தூசி இருக்கக்கூடாது, ஒரு துப்புரவு இருக்கக்கூடாது. தூசியே இருக்கலை, நேற்று அடித்த காற்றுக்கு தூசி இல்லாமல் வர நங்கையாக இருக்குது அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி ஓகே போகிற ஒரு கடி போட்டோம். இப்போ வீடு எல்லாம் கழுகி முடிச்சுச்சுங்க. இப்போ நான் காட்டுறேன் நாங்கள் எவ்வளோ கிளியராக இதாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாய் ஆல்ரெடி ரெண்டு வண்டி கழுகி முடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே பாருங்கள். ஸோ தெரியுது ரெண்டாவது வண்டி வந்து கழுகி முடிச்சுக்கிட்ட மாமா, ஒரு வண்டி முடிச்சிட்டாரு, ரெண்டாவது வண்டி முடிக்க போகிறாரு. சரி இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகணும், அடுத்து முதலாளி அம்மா எங்கே போகிறான்னு தெரில. இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு, இன்றைக்கி பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த அம்மாக்கெல்லாம் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறாங்க, அந்த இதெல்லாம் கொஞ்சம் கழுகி கொஞ்சம் இது பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லாமே கழுகி வச்சாச்சு, எப்பயுமே வியாழக்கிழமை கழுகுறது தானே. காலையில் அந்த வீடெல்லாம் கழுகி முடிச்சுட்டு அதோட குளிச்சுட்டு அப்புறம் பழைய கஞ்சி இருந்துச்சுங்க, அதை மிளகாய் தொட்டு ஊறுகாய் தொட்டு குடிச்சிட்டு அப்புறம் இருந்தேன். அப்புறம் திருப்பி டெய்லர் ஷாப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் டெய்லர் ஷாப்புக்கு வந்தேங்க. இந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த வீட்டுக்காரம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா இது வந்து வீடு, ஸோ வீட்டில் வந்து அவங்க டெய்லரிங் பண்ணுறாங்க போல், அதனால் நம்ம உள்ளே போக முடியாது, அதனால் பொம்பளைங்க தானே போகணும். போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு நானும் ஒரு டீயை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு, அப்போ ஒரு டைம் வந்து ஒரு 10:50 இருக்கு. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் அங்கே வீட்டில் இருந்தேன். இப்போ திருப்பி மறுபடிக்கும் அதே கையாத்துக்கு வந்திருக்கு, சாரி டெய்லருக்கு வந்திருக்கு. அரபியில் வந்து கையாத்துன்னு சொல்லுவாங்க, தையக்கடை இருக்கிறதுல தையக்கடைக்கு வந்திருக்குது. இதில் வந்து போயிட்டு அவங்க ஒரே அடியாக சொல்ல மாட்டாங்க, இன்ன இது தைக்கணும் இன்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே வேலைக்கு அவங்களுக்கு வீட்டில் வேலைக்காரவங்க இருக்கிறாங்க, நாங்கள் டிரைவர் இருக்கிறோம், அதனால் பிரச்சனை கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் போனால் எத்தனை தடவை வேணாலும் வரலாம். ஏன்னா பெட்ரோலும் ஆன்லைனு, ஸோ அதனால் வந்து பெட்ரோலுக்கும் பிரச்சனைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ அந்த வீடு தாங்க, அந்த கத்தார் கொடிங்கி, அந்த ஒமான் கொடிங்கி நட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க போல், அங்கே தான் போயிருக்காங்க. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். இது வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா பியூட்டி சலூன். நம்ம மேன்ஸ் அவங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது, மேன் நாட் அலௌட். இது வந்து பொம்பளைங்களுக்கு உள்ளது மட்டும்தான் சரிங்களா. அது வந்து வெளியிலே வந்து போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, ஆம்பளைங்க வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த வீட்டில் வந்து தேக்கடை வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள தெருவுது. ஸோ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த தெருவு. இதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக அமேசிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபுல்லாக வந்து வில்லா, இது ஃபுல்லாமே வந்து வில்லா, இந்த செய்கிறது எல்லாமே வந்து வில்லா. வில்லான்னா இங்கே அரபிக்காரவங்களாம் இருக்க மாட்டாங்க, இருக்கிறது எல்லாருமே வந்து இந்த மசிறி, நம்ம இந்தியா நாட்டுக்காரவங்க, ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து பலஸ்தீன், இந்த மாதிரி நாட்டுக்காரவங்கெல்லாம் வந்து வில்லா எடுத்து தங்கியிருப்பாங்க இந்த ஏரியாக்களில்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இடங்கள். மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ தான் வந்து தட்டினாங்க கதவை. என்னன்னு கேட்டாக்கா, மறுபடிக்கும் டெய்லர் ஷாப்பு போகணுமா, வண்டி எடு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு வந்துட்டேங்க. அப்படியே கேமரா வந்து நான் வசதி நான் எடுக்கலையேன்னு கேட்டால், இங்கே வெளியில் அந்த வீட்டுக்காரவங்க நிற்கிறாங்க, கேமராவை நம்ம வசதி எடுத்தோம்னாக்கா ஏதோ நம்மளை தான் வீடியோ எடுக்கிறோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கேட்பாங்க. பாருங்கள், நம்ம முதலாளியம்மா நம்மளை வச்சு செய்கிறாங்க பாருங்கள். இந்த இருக்கிறதுக்கு ஒன்று அவங்க வந்து மெஷர்மெண்ட் வச்சு எடுக்கலாம், ஒன்று எத்தனை சென்டிமீட்டர் கட் பண்ணணுமோ அத்தனை சென்டிமீட்டர் வச்சு ஒரு பின் பண்ணி, குண்டூசி இருக்குல்ல அந்த குண்டூசியை வச்சு பின் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். இது என்னன்னாக்கா, ஒன்றும் இல்லை, நான் ஒன்று போட்டு நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. சரி, அடுத்து அவங்க பொண்ணு வேற வெளில போகணுமா, அது என்ன கூத்து பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே பார்ப்போம். கோழிக்கு வந்து இப்போது இற வைக்கணுங்க. இந்த கோதுமை இருக்கு பாருங்க, இந்த கோதுமை வந்து கோழிக்கு இற, கோழிக்கு இற முடிஞ்சிருச்சு. ஓ, அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போதாங்க ஸோ நல்லா பசியில் இருக்காங்க போல. சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி முட்டை போடலை, அந்த ஒரு மண் பானை மாதிரியே இருக்கா அதில் தான் போட்டிருந்துச்சு போல். இதான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருந்தோம், மறுபடிக்கும் போட்டு கிளகலாம் கிளச்சி அள்ளி போட்டிருக்கு பாருங்க கோழி. ஏ அப்பா, செம்ம பசியில் இருந்துருக்குது போலையே. சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பொறுமை பொறுமை பொறுமையா, காலையில் வச்சுருந்துருக்கிற ஒரு பாய் இப்போ வந்து வைக்கணும் சாப்பிட்றாங்க. சரி, இப்போ வந்து டீ கூட வந்திருக்குங்க. அங்கே தேயிலை குதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போடுற அந்த பாலில் போடலை, இது வந்து ஃப்ரெஷ் மில்க்குங்க. ஸோ ஃப்ரெஷ் மில்க்கு தான் இப்போ வந்து டீ போட போகிறேன். பாலை ஊற்றிடலாமா? ஊற்றியாச்சுங்க பாலை, நல்லா இருக்கு. ஓகே, கொதிக்கட்டும் பாருங்க. இந்த வீட்டுக்கு இதாங்க எங்கள் வீட்டுடைய முன்புறம் சரிங்களா. அது வந்து எங்கள் முதலாளி வருவார், இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்குரிய அந்த வழி. நீங்கள் பாருங்கள், எங்கேயோ கிடக்கிற குப்பையெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட கிடக்குது. இது வந்து அல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், பெருக்கி கூட்டி அல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியாக போகிற முதலாளி கண்ணு நேராக இந்த இடத்துக்கு பார்த்துட்டு அதையும் அல்லலை, அதையும் இது பண்ணுற, இது அப்படி வச்சிருக்கிற குப்பை அள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அதை வந்து ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே கூட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரு சரிங்களா. பாருங்கள், இது வந்து தெரு. ஸோ சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, அழகான ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ கையில் ப்ரெஸ்ஸை வச்சுருக்கோம், இந்த இடத்த கூட்டுறோம். வெளிநாடு வந்துட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுலாம் சொல்ல முடியாது. அரபிகான வீட்டில் வந்துட்டு எல்லா வெளியில் நான் இந்த குப்பை இதெல்லாம் வந்து கூட்டி ப்ரெஸ்ஸை வச்சு அடித்து அள்ளிக்கிட்டு இருந்தேங்க. அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுனா, இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் பழக்கமான, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டு நமக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தவர், இது பண்ணார், இப்படி செய்யணும் செய்து அப்படி செய்யணும் செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை தான் நான் வந்து இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். வாங்க பாஸ், வெல்கம் பேக் டு சையத் வியூ. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட, ஆமாம் 10 வருஷம் ஆக போகுது பழக்க வழக்கங்களில். அப்பையிலேருந்து இப்போ வர காட்டியுமே நம்ம கூட வந்து எப்போ எந்த டைமாக இருந்தாலும் சரி தான், நம்மளை வந்து பார்க்காம அவங்க வந்து போக மாட்டாங்க. வீட்டு முன்னாடி வந்து வேறு ஒரு வீட்டில் இருந்தாங்க, இப்போ ஒரு வேறு வீட்டுக்கு வந்து மாறிட்டாங்க. மாறிட்டு முன்னாடி அந்த பழைய வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு எப்படிங்க கிட்டத்தட்ட 3-4 தடவையாவது வந்துடுவாங்க. என்ன செய்து, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா,
ஸ்ரீலங்காவில் கொழும்பு இன்னும் புதுசு ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்பு. ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம், இவ்வளவு நாள் பழக்க வழக்கங்களில் இருக்கும்போது இன்னமும் அந்த பழக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரணும். ஸோ இறைவன்ட்ட வந்து நான் பிரார்த்திச்சுக்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க, நாட்டுக்கு போனாலுமே நம்மளுடைய நட்பு வந்து எப்பயுமே நீடிக்கணும். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சும்மா கடைக்கு போயிட்டு அந்த லாண்ட்ரியில் ஏதோ கொடுத்துருக்காங்களாம், அதையும் வாங்கிட்டு அப்படியே வர்றான்னு சொல்லிட்டு போகிறாங்க வண்டியில். ஸோ அப்போதையே நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பொண்ணு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பொண்ணு ஃபோனும் பண்ணலை. இப்போ அந்த முதலாளியம்மா வந்து, இந்த நேற்று நான் ஒரு டெய்லர் ஷாப்புக்கு வந்தேன் இல்லையா, அந்த டெய்லர் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. ஒரே டெய்லர் ஷாப்பு இங்கே அங்கே இங்கே அங்கேமா மாற்றி மாற்றி எப்பா என்ன தான் பண்ணுறாங்களோ தெரியல. சரி, அதாவது இவங்க எப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் ஒரு 20-30 கிட்டே வந்து ட்ரெஸ்ஸுகள் வந்து அடித்து வச்சுருவாங்க போல், அதுக்கப்புறம் அவங்க எடுக்க மாட்டாங்க போல் ட்ரெஸ். அப்புறம் பெருநாள் ஈது இந்த மாதிரி வரும்போது அப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவாங்க போல, இல்லை அதுலேயே இது பண்ணிக்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குளிர் சீசனில் தான் வந்து நான் வந்து எங்கள் முதலாளிக்காக இருந்தாலும் சரி முதலாளி அம்மா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த டயத்தில் தான் பர்ச்சேசிங் வந்து அதிகமாக பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஈது இதுகளுக்குன்னா இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் போல. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்குது, ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியலை. ஏன்னா இவங்க போகிறது எல்லாமே மாலுக்கு போகிறாங்க, ஸோ அந்த டயத்தில் எடுத்துகிட்டு வர்றாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, எதே எப்படி வந்தாலும் சரி தான். இப்போ அவங்க வந்திருக்காங்க முதலாளியம்மா, இப்போ அவங்க கடைக்கு போயிருக்காங்க, இப்போ போயிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க போல். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எடுத்தோடனே சொன்னாங்க ஃபஸ்ட்டு கடைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னொரு இடம் எங்கேயோ இருக்குது போல். சரி எங்கே இருந்தாலும் சரி தான், சேஃபாக கொண்டு போய் இறக்கி விட்டு வந்து சரி வர்றாங்க வர்றாங்க. ஸோ இப்போ வந்து முதலாளியம்மா வந்து அந்த டெய்லர் கடைக்கு போயிட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னாங்க. அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நான் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு சொன்னிச்சு, அதையும் கொண்டு போய் மெதுவாக போய் கொண்டு போய் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம போகிறது மெதுவாக தான் போகிறோம். சரி இருந்தாலும் அவங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய சேஃப்டிக்கு நாம் வந்து பொறுமையாகவே நம்ம கொண்டு போயிட்டு விடுவோங்க. இதாங்க நம்ம மதீனா கலிஃபா ஏரியா. ஸோ அந்த மதீனா கலிஃபா ஏரியா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாகவே இருக்கு. இது வந்து மதீனா கலிஃபா மொரூருக்கு போகிற அந்த ஏரியாங்க இந்த ஏரியா. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதீனா கலிஃபாவில் நம்ம மொரூர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு இந்த இதுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த இதுக்குள்ளே போகிற இந்த ரோடுகள். கைஸ் இங்கே பாருங்களேன், ஒரு பாவமே என்னன்னு தெரியல, வண்டி இதாகச்சு போல், இது பண்ணிக்கிட்டு போகிறாங்க போல், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல், ஸ்டார்ட் ஆகலை போல், பேட்ரி எதுவும் உட்காந்துருச்சா என்னன்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கவராச்சா என்னன்னு எனக்கும் தெரியலைங்க. அது வந்து பார்த்தீங்கல்ல அந்த சிக்னலில் வந்து வண்டி எதுவுமே, ஆனால் அந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு நினைக்கிறாங்க. வண்டியை கழுகிறது கிடையாது, வண்டியை பார்க்குறது கிடையாது. ஸோ வண்டி வந்து எந்த அளவுக்கு தூசி பிடிச்சி இப்போ இருக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் 2021 மாடல் வண்டி தான் நினைக்கிறேன், ஆனால் புதுசாக இருக்குது வண்டி. அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல, நம்மளும் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணணும், துடைக்கணும், இது பண்ணணும், உள்ளாக பேட்டரி இதுகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வச்சா தானே நமக்கு இந்த மாதிரி போகிற இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க யூஸ் அதாவது போகிறதுக்கு மட்டும் வண்டி அப்படின்றது மாதிரியே வச்சுருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன அவங்க என்ன பண்ண முடியும், ஏன்னா பின்னாடி ஏதோ ஒரு நல்ல மனுஷங்கள் கிடச்சதுனால வந்து அவங்க ரெடி இது பண்ணியிருக்காங்க. தள்ளி ரெண்டு பிக்கப், அதாவது பின்னாடி ஒரு பிக்கப்பு, அதுக்கப்புறம் அந்த முதலாளியம்மா பொண்ணு இருக்குது இல்லையா, அவங்க வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க முதலாளியம்மா. இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து முதலாளி வந்து சொல்லிட்டு போகிறாரு, வண்டி எடுத்து முன்னாடி போய் நிப்பாட்டு பொண்ணு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் வண்டியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள், வண்டி ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் முதலாளி இருந்தாருன்னா வண்டி ரன்னிங் பண்ண முடியாது, ஏன்னு கேட்டால் ரன்னிங்கில் வச்சுருக்க முடியாது, ஏன்னு கேட்டால் அது வந்து பெட்ரோல் வந்து என்னத்துக்கு ஆகுறது, நீ வந்து வண்டி ஆஃப் பண்ணு அப்படின்னு. வண்டியே காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, எப்படியும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரன் பண்ணி விட்டால் தான் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும்.
இப்போ வந்து அந்த முதலாளி அம்மா பொண்ணு வந்து வெளியில் வந்திருக்காங்கன்னு சொன்னல, கார்னிஸுக்கு வந்திருக்காங்க. கார்னிஸ் வந்து க்ளோஸில் இருக்குது, அதாவது வந்து மெயினில் வந்து க்ளோஸில் வச்சுருக்காங்க. ஸோ வாக்கிங் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் வந்தது கார்னிஸ்லேருந்து அப்படியே சுற்றி வளைச்சி அங்கிட்டு வந்தோங்க. அதாவது பக்கத்தில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கடல் இருக்குது பாருங்கள். ஸோ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பில்டிங், அதாவது இந்த பாக்ஸ்லேயே வந்து கடைகள், டாய்லெட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து பாக்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க. பாக்ஸ்னால் கண்டெய்னர் இருக்குல்ல, பெரிய பெரிய கண்டெய்னரில் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம், அதாவது கடலில் வந்து மண்ணை நிரப்பி அதில் வந்து தளம் போட்டு அதில் இந்த மாதிரி கண்டெய்னர்களில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து கடைகள் வச்சுருக்காங்க. ஸோ காஃபி ஷாப்பு இந்த மாதிரி வந்து நம்ம மீன் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டில் அந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி இதுகள்லாம் இதில் வந்து நிறையா இருக்குதுங்க. அந்த சிவப்பு கலரில் பெருசாக பார்க்குறீங்க தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கனாக்கா லிஃப்ட்டுங்க. லிஃப்ட் முதக்குன்னு கண்டெய்னரில் வச்சு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்குதுல்ல. ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து சேஃபாக இறக்கி விட்டாச்சுங்க வீட்டில். அந்த முதலாளி அம்மா பொண்ணு அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்கள ஒரு பா என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது, நான் சாப்பிட்டுட்டு வந்ததான் சொல்ல முடியும், சரியான பசியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அந்த கதையை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க சரிங்களா. வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிட்டு முடித்தாச்சுங்க ஒரு வழியாக. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் அந்த குப்பை எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து போட்டாச்சு. ஸோ நான் அப்போதே நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போனோன்னா அந்த பாக்ஸ் பில்டிங் இருக்குது தெரியுமா, அங்கே போனோம். அங்கே போயிட்டு அங்கே இருந்து தோஹா எக்ஸிபிஷன் பலஸ் அங்கே கத்தாரா கிட்ட இருக்குது, அங்கே போச்சுன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு செக்யூரிட்டி கிட்ட கேட்டாங்க, ஐயா கார்டு யூஸ் பண்ணி உள்ளே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேம் இங்கே கிடையாது, அது வந்து சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியில் போ, நீ அங்கே போ அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி எப்படி, நானும் வண்டி எடுத்துகிட்டு போனங்க. போகிற வழியில் பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே, எங்கள் முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டு, மகளுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமாகி திருப்பி மறுபடிக்கும் போகணும்னு சொல்லுவேன். மறுபடிக்கும் அவங்க சொன்னாங்க, இல்லை இங்கே இல்லை மேம், நீங்கள் வந்து சிட்டி சென்டர்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸிபிஷனுக்கு போங்க, அங்கே தான் இருக்குது ஹையா கார்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் டென்ஷனு, சரி ஓகே நானும் கொண்டு போயிட்டு அவங்கள அந்த இடத்துல சேஃபாக இறக்கி விட்டுட்டு இங்கே பார்க்கிங் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிங் பார்த்தா எங்கேயுமே பார்க்கிங் இல்லை, ஃபுல்லாக போலீஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக, எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் ஃபுல்லாக பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ஒரு வழியாக நான் அவங்கள ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு, நான் சாப்பிட்டு முடித்தாச்சு, வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கிறோம். இதுமேல் வேலை வராது. நைட்டு ஒரு மணிக்கு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களா என்னன்னு தெரியலை. சரி ஓகே, இருந்தாலும் முடிச்சுக்கிறோம். வீடியோ எடிட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது, தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்மளே எல்லாமே நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி நம்மளே தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி ஏதோ பண்ணிக்கு இருக்கிறதுனால டைமிங் வந்து நமக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக முடிச்சிடுறது, டைமிங்கையும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். முன்னாலாம் 20 நிமிஷம் இப்படி மாதிரி இந்த மாதிரி போகும், ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியாக வருது பார்த்துக்கிறீங்களா. சரி ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம், உங்களிடமிருந்து விரைவு வருது உங்கள் சையீத். பை பை, குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.